ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போதுமே நம்ம சேனலில் சண்டே நாளே ஸ்பெஷல் தான். ஸோ இன்றைக்கும் சூப்பரான வெஜிடேரியன் ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி, அதுவும் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு அரை கிலோ அளவு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ ஹாஃப் கேஜி பிரியாணி செய்ய போகிறேன் நாலு பேருக்கு. இதுக்கு நான் ரெண்டு பேக்கெட் ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூம் கடையில் வாங்கியிருக்கிறேன். இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், பிரியாணி இலை, நம்ம பிரியாணிக்கு நார்மலாக போடுற எல்லா ஸ்பைசஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஹாஃப் கேஜி பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு மூணு வெங்காயம், ஒரு மூணுலேருந்து நாலு மிளகாய், நம்ம காரத்து அந்த மாதிரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இஞ்சி பூண்டு, தக்காளி வந்து ஒன்று இல்லைனா ரெண்டு, லெமன், இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, புதினா, இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு அரைக்கப் அளவு தயிர் எடுத்திருக்கேன், கல்லுப்பு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே பிரியாணி வந்து வாசமாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், ஒரு கொஞ்சம் கையளவு பட்டையை உடச்சி போட்டு இதை நல்லா மசாலா பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம பிரியாணி போடுறதுக்கு அரைச்சி போட்டால் இன்னும் பிரியாணி வந்து சூப்பராக வாசமாக இருக்கும். நம்ம ஃபுல்லாக, அதாவது ஒரு துண்டு அளவு நம்ம ஃபுல்லாக பிரியாணி போடுவோம் இல்லையா, அதை பாதி அரைச்சி வச்சுக்கோங்க, பாதி பிரியாணிக்கு முழுசாக போடுறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. காளான் வந்து நான் நாலாக வெட்டியிருந்தேன், ஒரு பூவை மத்தியாக வெட்டி அப்படி ரெண்டாக வெட்டியிருந்தேன். உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா அரைச்சி வச்சாச்சு. இஞ்சியும் பூண்டும் சம அளவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த கிராம்பு, பட்டை, பெருஞ்சீரகம், ஒரு 1/2 லெமன் வந்து நம்ம புழிஞ்சு விடுறதுக்காக எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ரைஸ் குக்கரில் செய்கிறதுனால ஃபஸ்ட்டு மசாலாலேருந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் குக்கரில் ஆட் பண்ணணும். நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி தான், நம்ம நார்மலாக குக்கரில் எப்படி செய்வோம், எண்ணெய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் காளான், அப்புறம் ரைஸ்லாம் சேர்த்துட்டு செய்வோம் இல்லையா, அதே ப்ரொசீஜர் தான் இதுக்கும். ஒரு கடாயில் எண்ணெயும் நெய்யும் நான் சம அளவில் எடுத்திருக்கேன். மொத்தமாக ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவு வரும். நீங்கள் உங்களுக்கு எண்ணெய் எந்த அளவுக்கு எடுத்துக்கணுமோ எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு போட்டிருக்கேன். ஸோ இது கூடவே நான் இன்னைக்கு 4-5 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தான். நம்ம இன்னைக்கு பிரியாணி மசாலா அப்படி எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ இன்னைக்கு நான் 5 மிளகாய் எடுத்திருக்கேன். இது கூடவே வெட்டி வச்சிருக்கிற 3 வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிற வரவளவுக்கு வதக்கிக்கோங்க. ஸோ ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால ஒரு 3 தக்காளி எடுத்துக்குவேன். நீங்களும் அது உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா 2 போதும். இது சின்ன தக்காளி தான். ஸோ நான் அன்றைக்கி 3 எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறவு நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம நார்மலாக வந்து குக்கரில் செஞ்சோம் அப்படின்னா இதெல்லாம் வதக்கிட்டு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு மஷ்ரூம் இல்லை சிக்கன் அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து மூடி வச்சு 2 விசில் விடுவோம். அதே ப்ரொசீஜர் தான் நம்ம ரைஸ் குக்கருக்கும். பட் ஆனால் நம்ம விசில் விடாமல் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் குக்கரில் சேர்த்து குக் அப்படின்னு ஒரு ஆப்ஷனில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வந்து அதை ஒரு தம் வைக்கிற மாதிரி. ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறவு கேஸை வந்து கொஞ்சம் ஹீட் வந்து லோவாக வச்சுக்கோங்க, டக்குன்னு அடி பிடிச்சிரும். சிம்முக்கும் கொஞ்சம் பதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா எல்லாம் பச்சை வாசம் போனதுக்கப்புறவு நம்ம வெட்டி வச்சிருக்கிற காளானையும் சேர்த்துடலாம்.
காளான் வந்து நான் வந்து ஓரளவு ஒரு பூவை வந்து நான் நாளாக தான் வெட்டி போட்டிருக்கேன். காளான் நம்ம வதங்க வதங்க அப்படியே சுருங்கிடும். நீங்கள் வந்து முழுசாக போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரியாணியில் சாப்பிடும்போது அது நல்லா இருக்காது. ஒன்று ரெண்டாக வெட்டி போடுங்க, அப்படி இல்லைன்னா நாளாக வெட்டி போடுங்க. இந்த மசாலாவில் நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும், அதாவது இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நான் இன்றைக்கி கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து ஹோல் பிரியாணிக்குமே கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறவு நம்ம வந்து மசாலா சேர்க்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, அந்த ஏலக்காய், அந்த மசாலாவும், தனி மிளகாய் தூளும் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மசாலாவை சேர்த்து நல்லா பச்சை வாசலை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறவு நம்ம தயிர், லெமன் ஜூஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, காளான் வந்து வதங்க வதங்க சுருங்கிடும்னு. நம்ம போடும்போது அந்த பேனில் முக்கால்வாசி இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ நல்லா சுருங்கிடுச்சு. காளான் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, மேக்ஸிமம் வந்து ஒரு 5-7 நிமிஷம் தான் ஆகும், டக்குன்னு வெந்துடும். ஒரு கேரட் பீன்ஸ் நம்மளுக்கு வேக எவ்வளோ டைம் எடுக்குமோ அந்த அளவு தான். இப்போ காளான் வந்து அந்த மசாலா, வெங்காயம், தக்காளி இது கூட நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. காளான் வந்து 80% நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு கையளவு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துடலாம். நல்லா வதக்குனதுக்கு அப்புறவு நம்ம தயிர் சேர்த்துடலாம். இப்போ தயிர் வந்து வீட்டு தயிர் தான், ஒரு 1/2 kg அப்படிங்கிறதுனால ஒரு 50 ml அந்த அளவு தான். ஒரு டம்ளர் அளவு நான் சேர்த்துருக்கேன், ஒரு டம்ளர் இல்லை ஒரு சின்ன கப் அளவு நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காளான் வந்து நல்லா தண்ணி விடும். ஸோ நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி நம்ம இப்போ தான் வந்து தயிரே ஆட் பண்ணியிருக்கோம், ஆனால் அது வேகும் போது பாருங்க இவ்வளோ எவ்வளோ தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னு. காளான் வந்து நல்லா தண்ணி விட்டு வேகும். இப்போ காளான் வந்து 100% வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசியையும் சேர்த்துடலாம். ஸோ பாஸ்மதி அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறவு நம்ம புளிஞ்சு வச்சுருக்கிற 1/2 ஸ்பூன் லெமனையும் ஊற்றிடலாம். அரிசியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மஷ்ரூம், அந்த வெங்காயம், தக்காளி, அந்த மசாலா கூட நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் பட்டை, கிராம்பு, அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை வந்து நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் அப்படின்னா, நார்மலாக பிரியாணி பாக்கெட், பிரியாணி மசாலானாலே அதில் தனி மிளகாய் தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த எல்லா ஸ்பைசஸுமே ஆட் பண்ணி வந்திருக்கோம். நம்ம இன்றைக்கி தனியாக பிரியாணி மசாலா அப்படி எதுவுமே ஆட் பண்ணலை. நார்மலாக மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த பட்டை கிராம்பு வந்து ஆட் பண்ணி அரைச்சி போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து அரைச்சி போடணும்னு தேவையில்லை. ஸோ இப்போ லெமன் சேர்த்தாச்சு. லெமன் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் தான் எப்பொழுதுமே லெமன் சேர்க்கணும். சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம ரைஸ் குக்கருக்கு இதை ஷிஃப்ட் பண்ணிடலாம். ரைஸ் குக்கரில் வந்து இதை எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லித்தரேன். நம்ம ப்ரீ ஹீட் பண்ணும் அப்படிலாம் ஒன்றுமே தேவையில்லை. உள்ளே ஓட்ட ஓட்டையாக ஒரு அலுமினியம் பிளேட் இருக்கு இல்லையா, அதில் எக்ஸஸாக தண்ணி இருந்தால் கீழே எடுத்து வச்சிரும். ஸோ நம்மளுக்கு சாப்பாடு குறையாது. இதில் வார்ம் குக் அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்குது, ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. நம்ம ரைஸை சேர்த்துட்டு குக்குன்ற ஆப்ஷன் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் கழித்து அந்த தண்ணிலாம் வத்துனதுக்கு அப்புறவு அதுவே வார்ம்ன்ற ஆப்ஷனுக்கு மாறிடும். ஸோ இப்போ நம்ம சாப்பாடை வந்து ரைஸ் குக்கரில் சேர்த்துடலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட ரைஸ் குக்கர் இல்லைன்னா நம்ம நார்மல் குக்கர்லேயே வந்து இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ 1:2 ratio நம்ம தண்ணி சேர்க்கணும். அதாவது நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அந்த கப்புக்கு 2 தண்ணி சேர்த்து குக்கரில் 1 விசிலும் 2வது விசில் வந்து சிம்மில் வச்சு விடணும். நீங்கள் வந்து குக்கரில் செஞ்சீங்கன்னா இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம்.
தண்ணி சொன்னலையா, எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதுக்கு 2 கப் தண்ணி, 1:2 ratio, 1 கப் அரிசி 2 கப் தண்ணி. பாசுமதி அரிசிக்கு எப்பொழுதுமே இதான் கணக்கு. இன்கேஸ் உங்களுக்கு தெரில அப்படின்னா நீங்கள் என்ன பிராண்ட் வாங்குறீங்களோ அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டுட்டோன்னா பயங்கர வாசமாகவும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு குக்குன்ற ஆப்ஷனை வச்சிடலாம். அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே வார்ம் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கன்வெர்ட் ஆகும். பார்த்தீங்களா, 20 minutes அப்புறம் வார்ம்ன்ற ஆப்ஷனுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. இன்கேஸ் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது ரிலேஷன்ஸ் வராங்க, பட் ஆனால் அவங்க லேட்டாக வராங்க, நான் வந்து சீக்கிரமாகவே பண்ணி வைக்கணும் அப்படின்னா ரைஸ் குக்கர் ப்ரிஃபர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணி வச்சுட்டு வார்ம்ன்ற ஆப்ஷனில் வச்சிங்க அப்படின்னா அது அப்படியே ஹீட்டாகவே இருக்கும், குழஞ்சி போகாது, அப்படியே உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட ரைஸ் குக்கர் இல்லைனாலும் பரவாயில்ல, குக்கர்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். காளான் பிரியாணி சூப்பராக இருந்தது, சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். இதை மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி ரெசிபி வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்டில் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.